7000 சதுரடியில் பாடிஜில் ஃபிட் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் புதிய கிளை பால் கம்பெனி அருகே துவக்கம். 5000க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட பாடிஜில் ஃபிட் ஒர்க்ஸ் உடற்பயிற்சி கூடத்தின் புதிய கிளை கோவை பால் கம்பெனி அருகே இன்று துவங்கப்பட்டது. 2 முறை பாடி ஃபீல்டிங் உலக சாம்பியனான ராஜேந்திரன் மணி மற்றும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் நட்சத்திரம் புகழ் ஆகியோர் பாடிஜில் ஃபிட் ஒர்க்ஸின் நிறுவனர் கிரீஸ் பீத்தோவான் முன்னிலையில் இந்த புதிய கிளையை துவக்கி வைத்தனர். 7000 சதுரடியில் அமைக்கப்பட்ட இந்த குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தில் நவீன உடற்பயிற்சி சாதனங்கள் உள்ளன. இதை பற்றி மேலும் கிரீஸ் பீத்தோவான் கூறுகையில், தரமான பயிற்சியாளர்களும் உடற்பயிற்சி சாதனங்களும் இந்த கூடத்தில் இருந்தால்தான் எங்களை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கும் ரிசல்ட்டை தர முடியும் என்பதால் இந்த 2 இடங்களிலும் நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளோம். உடற்பயிற்சியாளராக சர்வதேச அளவில் தரச்சான்றிதழ் கொண்டவர்களை மட்டுமே நாங்கள் பயிற்சியாளராக நியமனம் செய்து வருகிறோம். எங்களிடம் இதேபோல் 30 சிறப்பான பயிற்சியாளர்கள் உள்ளனர். எங்கள் உடற்பயிற்சி சாதனங்கள் அனைத்துமே மிக தரமானவை. இவைகள் தாய்வான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. மேலும் நாங்கள் ஒருவர்தான் இப்பொழுது வரை டுன்ட்ரி என்னும் பின்லாந்து நாட்டின் உடற்பயிற்சி சாதனங்களை தமிழ்நாட்டில் கொண்டுள்ளோம். எங்கள் உடற்பயிற்சி கூடமானது இங்கு 1 நாளைக்கு 17 மணி நேரம் இயங்கக்கூடிய மிக சில உடற்பயிற்சி கூடங்களில் ஒன்று என்பதில் எங்களுக்கு பெருமை. காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை எங்கள் உடற்பயிற்சி கூடம் அனைத்து நாட்களிலும் இயங்கும். லாஸ்ட்டு 5 முறை வேர்ல்ட் சாம்பியன், அதில் நிறைய பதக்கங்கள் இருந்தாலும் உண்மையிலே இன்னைக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஏன்னா அந்த பாடிசெல் 3வது பிரான்ச், இதுக்கு முன்னாடி பிரான்ச் 2வது பிரான்ச் நான் ஓப்பனிங் பண்ணியிருந்தேன், இது 3வது பிரான்ச். உண்மையிலே இந்த சூப்பரான ஜிம், இதுக்கு முன்னாடியும் 2 பிரான்ச் வச்சுருக்காங்க, அதில் 2 பிரான்ச்சுமே ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அவங்களோட ட்ரைனிங், அவங்களோட எப்படி சொல்லணும்னா, அந்த கிளைன்ஸிங்கில் வந்து கேட் பண்ணுற விதம், லோயர்ல வாழ்ந்து குறையற்ற சிறுவம், அதாவது இந்த ஃபிட்னஸ் என்றது ஒரே இடத்துல எல்லாம் எக்ஸசைஸும் செய்யக்கூடிய இடம். அதாவது நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள், அந்த வியாதிகள் எடுத்து போராட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் எக்ஸசைஸ் வேணும். அது இது போல ஒரு ஃபிட்னஸ் என்ற வீடியோ இருக்கும்போது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை, ஒரு எல்லாமே இந்த இடத்துல செய்ய முடியும். எல்லா ஃபிட்னஸ் என்றும் எல்லா ஃபிட்னஸ் பண்ண முடியும். அது வந்து இந்த ஃபிட்னஸ் நடத்துகிறவங்க பார்த்தா ரொம்ப சூப்பராக நடத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் ஆர்எஸ் புறத்தில் இது ஒரு பெரிய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ சூப்பர் 2 ஃப்ளோரில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ காலத்தில் நிறைய வியாதிகள் வந்துதான் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஒரே ஒரு வழி எக்ஸசைஸ். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக வியாதிகள் வந்து நம்ம நல்லா வாழ்க்கை வாழலாம். நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எக்ஸசைஸ் தேவை. எனக்கு இன்னைக்கு 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு, ஆனால் ஸ்டில் வேர்ல்டு சாம்பியன், எனது சார்ந்த வேர்ல்டு சாம்பியன். இதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், எக்ஸசைஸ். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் பாருங்க, என்னை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 35 இயர்ஸாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஓடு பண்ணி பண்ணுறேன், அது ஒரு 30 வருஷமாக சாம்பியனாகவே இருக்கிறேன். சின்ன லெவலில் பண்ணுறேன், ஒரு 50 இயர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஆக்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இன்றைக்கும் நான் கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன், அடுத்தது இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும்னு பார்த்துருக்குறேன். இதுக்கெல்லாம் எல்லாருமே பாடி பில்டர் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்ல, ஆனால் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நோய் எடுத்து வாழ்க்கை வாழ முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இனிமேல் பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இதில் கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வந்திருக்குது, ரொம்ப உங்களுக்குலாம் வெரி லக்கி. ஓகே சார், தேங்க்யூ.